அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வராகி அம்மனுக்கு சிறப்பான முறையில் பூக்களால் அர்ச்சனை செய்திருக்காங்க. அப்படி பூக்களால் அர்ச்சனை செய்யப்படும் போது வராகி அம்மன் திடீரென கலந்திருப்பது போன்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த வீடியோ காட்சியானது இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அற்புதமான காட்சியையும் பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வராகியம்மனை நம்ம வீட்டில் படம் வைத்து வழிபாடு செய்யலாமா, வராகியம்மனை நம்ம கோவிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்வது, அப்படி நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்கப் போகிறது, இப்படி பல முக்கியமான தகவலெல்லாம் இருக்குது. நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகி அம்மன் அப்படிங்கிறவங்க ஆதிபராசக்தியினுடைய படைத்தலைவி. அதாவது இந்த ஒட்டுமொத்த பூமிக்குமே வராகி அம்மன் தான் சொந்தக்காரர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸ்ரீ வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவருக்கு பிள்ளை சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து எளிதாகவே விடுபடலாம். பொதுவாக வீட்டில் திருவுருவப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் தாராளமாக வராகி அம்மனினுடைய திருவுருவப்படத்தை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாம். வராகியம்மனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே தானாக பறந்து போய்விடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வராகியம்மனுக்கு சிறப்பான முறையில் பூஜை செய்து தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி நம்ம வீட்டிலிருந்தபடியே தரிசனம் செய்திருப்போம். சிலருக்கு கோவில்களுக்கு சென்றால் கூட அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக அர்ச்சனைகளை பார்க்க முடியாமல் சென்றுவிடும். பொதுவாக நம்ம வீட்டிலிருந்தபடியே இந்த அற்புதமான வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இந்த வீடியோ காட்சியை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து வந்தாலும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடைபெறுங்க. மகாவிஷ்ணுவினுடைய ஸ்ரீ வராக அவதாரத்தினுடைய அம்சமாக அவதரித்தவங்க தான் ஸ்ரீ வராகி அப்படின்னு சொல்லலாம். வராக அப்படின்னா பன்றி முகமும் நான்கு கரங்களும் உடையவங்க. இவங்களை வழிபாடு செய்தால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம். ஸ்ரீ வராகி அம்மனை செவ்வாய் வெள்ளி அப்படின்ற இல்லாமல் தினமுமே அவங்களுடைய அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமார்ச்சனை செய்து வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் சக்தியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. மேலும் அஷ்டோத்திரத்தில் இருக்கக்கூடிய அம்மனினுடைய பெயர்களை நம்ம சொல்லியும் சிறப்பான முறையில் வழிபாடு செய்யலாம். தினமுமே காட்சிய பாலில் சர்க்கரை கலந்து நம்ம நைவேத்தியம் கூட செய்யலாம். மேலும் பஞ்சமி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் தேங்காய் பூரணம் சர்க்கரை பொங்கல் கேசரி ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பொருள் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து நம்ம நைவேத்தியமாக செய்தும் வழிபாடு செய்யலாம். அதோடு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வெள்ளரிக்காய் ஆகியவற்றையும் நைவேத்தியமாக செய்து நம்ம வழிபாடு செய்யலாம். கடன் கஷ்டம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா ஒரு தேங்காயை உடைத்து அந்த உடைத்த இரு மூடிகளிலுமே நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி அந்த தீபம் அப்படிங்கிறது தானாக தான் அணைய வேண்டும். மேலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்மளை வராகியம்மன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சப்த மாதர்களான ஏழு கண்ணியர்களினுடைய உருவங்களை ஒரே கல்லில் வடித்திருப்பாங்க. பழமை வாய்ந்த சிவாலயங்களெல்லாம் இது ஒரு பரிவார சந்நிதி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் அந்த ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கியவாறு சப்த மாதர்களை நம்ம பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. முற்காலத்தில் இவங்கெல்லாம் புடைப்பு சிற்பங்களாக தான் வடித்து பிரதிஷ்டை செய்திருந்தாங்க. நாளடிவில் தனித்தனி திருமேனிகளாக வடிக்கவும் தொடங்கியிருக்காங்க. இவர்களுக்கு காவலராக வீரபத்திரர் மற்றும் விநாயகரினுடைய திருமேனிகளையுமே பிரதிஷ்டை செய்திருப்பதை நம்ம பார்க்கலாம். மேலும் வளர்பிறை மற்றும் பஞ்சமி திதி மற்றும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வராகி தேவியை மனதார நம்ம வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய குடும்பமாக அமர்ந்து விளக்கேற்றி மனமுருக நம்ம பிரார்த்தனை கூட செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி நம்மளை காத்தருள்வார் வராகி தேவி அப்படின்னு சொல்லலாங்க. தமிழர்களினுடைய பரம ரகசிய வழிபாடுகளில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்னாலும் முதன்மையாக இருப்பது அப்படின்னு சொன்னாலும் வராகியினுடைய
பூஜை முறைகள் வராகி தேவியினுடைய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த அம்பிகை தான் முக்கிய மந்திரியாகவே இருக்காங்க. வராகம் அப்படின்னா பன்றையினுடைய அம்சமானது விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒன்றாக தான் இருக்கும். இவங்களுக்கு மூன்று கண்கள் இருக்குது. இது சிவபெருமானினுடைய அம்சமாகவும் தான் சொல்லப்படுறாங்க. பைரவ சுவாமிகளினுடைய சக்தியாக இருப்பதனால வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிராக யாராவது பிள்ளி சூன்யம் வைத்தா கூட வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் தான் உண்டாகும், நமக்கு எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்ததுனால இவங்க சிவன், ஹரி, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அம்சங்களை கொண்டவங்களாக தான் இருக்காங்க. எதையுமே அடக்கக்கூடியவங்க தான். சப்தக்கண்ணிகளில் பெரிதும் வேறுபட்டவங்க. அதாவது மிருக பலமும் தேவகணமும் கொண்ட இவங்க பக்தர்களினுடைய துன்பங்களை தாங்கி காப்பவங்க. பிரளயத்தில் இருந்து கூட உலகை மீட்டவங்களாக தான் சொல்லப்படுவதுண்டு. கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க. ஆக வராகியை நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முக்கியமான உந்துதலையும் உயிரினுடைய உந்துதலையும் நம்ம அடையலாம். எதிரிகளை கூட அன்பால் வெல்லலாம். வராகியை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பல வகையான ஏற்றங்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எதிரிகளால் பாதிப்படைந்தவர்களும் வழக்குகளில் சிக்கியவர்களும் வராகியம்மனை சிறப்பான முறையில் வழிபாடு செய்து பலன் அடைந்தாங்க அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கு. பொதுவாக வராகி அம்மன் அப்படின்னு பெயரை கேட்டாலே பலருக்குமே பயம் வரக்கூடிய ஒரு நாயகியாக தான் வராகி அம்மன் இருக்காங்க. மேலும் சப்தக்கன்னிகளில் ஏழு பேர், சப்தக்கன்னிகள்னால் ஏழு பேர், அதனால் ஐந்தாவதாக பஞ்சமித்தாய், அதாவது வாழ்வினுடைய பஞ்சங்களை துரத்துபவங்க. வராகியம்மனை நம்ம முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது தேய்பிறை பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய நாளில் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அன்னை வராகிய நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யலாம். பூஜை அறை இல்லாதவங்க வீட்டில் கிழக்கு அல்லது வடநோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம். பொதுவாக அன்னை வராகிக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னு சொன்னால் பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி, அதாவது கிழக்கு நோக்கி ஏற்றி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வடக்கு நோக்கி கூட நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். மேலும் வேறு எந்த திசைகளிலும் ஏற்றினால் ஜபக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேராது. ஸ்ரீ மகா வராகியை ஆக்ஞா சக்கரத்தில் தியானிக்க வேண்டும். ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வராகியை வழிபட வேண்டிய வந்தோம் அப்படின்னா நமக்கு வைத்த வேண்டுதல்கள் அனைத்துமே உறுதியாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் இந்த கிழமையில் தான் நம்ம வராகி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும், பஞ்சமியில் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு எந்தெந்த தினத்திலெல்லாம் நம்ம வராகி தேவியை மனதார நம்ம வழிபாடு செய்ய நினைக்கிறோமோ அந்தந்த தினத்தில் நம்ம தாராளமாகவே நம்ம வழிபாடு செய்யலாம். பொதுவாக வராகியம்மன் அப்படின்னு சொன்னாலே வெற்றியினுடைய நாயகியாக தான் சொல்லப்படுறாங்க. வராகி அம்மன் அப்படின்றது பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த விஷயத்தை அனைத்தையுமே நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க இருக்காங்க. அதேவேளை எதிர்பாராத ஆபத்துகள், விபத்துகள், தொல்லைகள், நோய்கள் அப்படின்னு சகல துன்பங்களிலிருந்தும் நம்மளை காப்பவங்களாக தான் இருப்பாங்க. வராக மூர்த்தியினுடைய அம்சமான இவங்களை நம்ம வேண்டி நம்ம வழிபட்டு செய்து வந்தோம் அப்படின்னா நில பிரச்சனை, சொந்த வீடு வாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பவங்க, நிலம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளில் மாட்டி சிக்கிக்கொள்ளப்பவங்க, மேலும் வீடு கட்ட முடியாமல் ரொம்பவே தவித்து கொண்டிருப்பவங்க, பாகம் பிரிப்பதில், இழப்பறி போன்ற பிரச்சனைகளில் தீர்ப்பதில் பெரிதும் கருணை கொண்ட தாயாக தான் வராகியம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அதிபயங்கர சக்தி வாய்ந்த தேவியாக தான் இருக்காங்க. இவங்களை நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான நல்ல ஒரு பலன்களை எளிதாகவே பெற்றுக்கொள்ளலாம். வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே செல்வ செழிப்போடு இருக்கவும் எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடவும் இந்த வராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே துணையாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்வது, அப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.